எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்திருச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை, இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனாக எனக்கு, நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சப்போர்ட் அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை சுவடிக்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாடா நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்லாண்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை சரிஞ்சுட்டு இங்கே வந்துட்டேன், உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படிங்கிறது பரவாயில்ல வந்தாச்சு. இங்கே இன்டோர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு, வழக்கம் போது விடுதலை சொல்லுமா, அந்த சாவித்திரி அக்கா ஃபோன் பண்ணுச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன உயிர் அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல் எடுத்துருச்சு தம்பி, அந்த இடைவெளி விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி நிறைய நண்பர், அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க, பயங்கரமா தைரியம் வந்துருச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டீசர்ட்டை காட்டிப்பட்டு சட்டையத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டேன், சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கணும், செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு ஆப்புல, இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோர் பிளாக்கு நம்மளை காப்பாற்றி அவங்க திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு, அவர் இங்க உட்காந்துருக்கு அப்புறம் இங்க வந்துருந்தாப்புல, அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காரு அங்கிட்டு போயிருக்காங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க, விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க, அப்ப படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறா நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கன்றாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடயே வந்து அப்படியே ஒன்று பயில் வாங்க ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன நம்மளை காத்திருக்கா தெரியலேன்னு, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில, சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுட்டா ரிசல்ட்டு. இந்த மாதிரி ஒரு முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல, எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு, ஒன்னோட குறையில அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு, அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் ஒன்று சேர்த்துருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர் அண்ணே, விஜய் அண்ணே, விஜயகுமார் சார், தம்பி முரளி, அத்தினா சார், பெருமாந்தா, பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ பேரும் சாரதி சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும், அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன், கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பண்ணும்போது இந்த டிசைன் சரிவு சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தைய வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கு சமமானது தான் அந்த அந்த மிக்சிங்ன்றது, படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா.
அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாமாருச்சவங்கெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறன்கிட்ட ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்ல ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முழுசு ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்க வேண்டாலும் வர உலகத்துல முடிஞ்சு ஒரு சினிமாவில் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கும் தினத்தை பெரிய ரொம்ப நன்றி சொல்கிறேன். உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி May 30 அப்படின்னம்னா அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகமும் தான் நம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு, நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரனே, இந்த குருவி பதட்டத்தில் ஓடியாந்து கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் கூப்பிட்டுக்காந்து ஓடுவார், ஆபரத்து பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார், அங்கிட்டு உள்வாங்கிறேன் எந்த நம்பர்ன்றவாரு. திருப்பி கிளம்ப எங்கே போகிறேன், இருங்க இந்த பக்கம் போயிட்டு வருன்றவார். ஒன்னவர் சொல்வார், அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுனே, அப்புறம் சூப்பர் நானே 6 வருன்னு சொன்னேன், 4 வரலண்ணே அப்படின்றவார். போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்ட ஓடுங்கன்றவாரு. ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கத்தை சொன்னேன், 2-3 ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி, ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர், அவரை டெஸ்ட் பண்ணாங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர். அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்போ ஆபீஸ் இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி, தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆர்ல பிரச்சனை ரொம்ப நன்றிங்க, உங்களை உங்கள் ஒழிப்பது உள்ள அற்புதமனே காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே. உதயகுமாரண்ணே அதே ஜீனியர்ஸ் நீங்கள், உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னே. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்க ஓகே, என்ன 2 நாள்னு ஆசைப்பட்டு கேட்பே வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காரணம் இல்லைண்ணே. 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைட்லேருந்து, அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்லுவாப்புல சார், இல்லை சார் சரியாக இருக்கும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர், நாங்கள் நான் சொல்லணும் சீனு வேணுமா அண்ணமாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவார். பதட்டத்திலே தெரியும், அப்படியே அண்ணன் பதட்டத்தில் வச்சிருப்பாங்கல்ல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணுமையா, அதனால் 8 நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச பிடிக்கிறியா, ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை, ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரைசெந்தில்குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறண்ணே. எங்கிட்டோ அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கும், அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த அந்த கண்டுக்குட்டியை தூக்கிட்டு வாங்க, இந்த இது பாருங்க நல்லா வரப்பை போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னு வாங்க. அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னு வாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னு வாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னு வாங்க. அதே வெற்றி மாறுங்க, அவளை கண்டு இருக்கப்போ அந்த அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேல வந்து நின்றுச்சு. அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன், இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைண்ணே, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரைசெந்தில்குமார் மாதிரி அங்கேருந்து உருவானதே இந்த இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார், எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துரைசெந்தில்குமார் அங்கே ஒர்க் பண்ணுவார் கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசெந்தில்குமார் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்பர் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமல்ல, நம்ம அடுத்ததுக்கு போகிறதா இருந்தால் அவர்கிட்ட எல்லாமே தெரியும், ப்ளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம அப்பப்போ போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கலாம், அண்ணனுடைய பாரு மாயின்ட்டு இருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு, இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதை ஆரம்பிக்கிற டேரக்டர் சொல்லுவார், இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க. 14 வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன், நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே.
எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு நீ விட்டுருந்தேன்டா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே. கடைசிக்கிற பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றி மாதங்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவரது பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள். இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனால் அவரும் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்ப கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படி தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமாக இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரைட்டாக கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச மணிக்கே வருவாங்க, அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டாக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு இங்கே வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்காரத்துக்கு திட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அறன்றும் செந்திலன் அப்படி இல்லை அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் வந்து ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் என்ன எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா பேர் அவர் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்குது நமக்கு தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது சரியாக வருமா சரியாக வருமானு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. செய்யோ என்ன அது திருப்பி போவாரா போகமாட்டாரு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாகவே வந்து திரைக்கதையாக நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர்ண்ணே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க நல்லா சூப்பராக பச்சை அப்படிலாம் பேசுனீங்க அண்ணே இல்லை சொன்னீங்க. அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போதான் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோமா அந்த கதை நான் ஆனது இல்லை மற்றபடி மேப்படி விஷயமே நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கிருந்து அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயணன் திருச்சி நாராயணிட்ட கொடுக்குறேன் அண்ணே கொடுங்கண்ணேண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அண்ணே ரிலீஸ் ஆகிடும்ண்ணே கேட்கல ரிலீஸ் ஆகிடும்ண்ணே சரி சரி ஒரு ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களுக்கு கேட்டு தான் கொடுக்குறான் என்னை படம் ஆரம்பித்து அவர் ஃபஸ்ட் இதுக்கு அம்மா தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும்தான் நம்ம இருப்பான்ண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் கொடுங்க அண்ணே கண்டிப்பாக கொடுங்கண்ணே நூறுரூவா வந்துடும்ண்ணே நான் தருவது பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்கலாம்ண்ணே ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் நேற்று கொடுக்குறேன் அண்ணன் அதே தான் என்னண்ணே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் அவன் மேலே எந்த தப்பான இது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம் கொடுக்கட்டுமா 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 அது கொடுத்துருக்கே கண்டிப்பாக வந்துடும்ண்ணே அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை ரெண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக மற்றால் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குனே நீங்கள் இந்த படம் வெளிவக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுண்ணே அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைனே கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கின்ற இதில் துணிஞ்சு இறங்கினேன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதிகமாக அவர் என்கிட்ட பேசுனது உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னே இந்த 25வது போஸ்ட் இந்த 50வது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு விடலாமே அப்படின்ற உடனே குமாரின்னு சொல்கிறாருண்ணே இல்லை 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 வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போகலான்டாங்க பறந்து அடிக்கிறாருங்க எனக்கு தயவுசெய்து தப்பு பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனைகளாக வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணே அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே காமெடி என்ன உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே எந்த விதத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னே அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிட்ணே அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியலை அது மிகப்பெரிய இதுதானே நீங்கள்
ரொம்ப நன்றினே. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்க தான் ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து, அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.